எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். ஜோமம்மா சமையல். நாம் இன்றைக்கி ஜோமம்மா சமையலில் என்ன சமைக்க போகிறோம்னா, மிதி பாவக்காய் தாங்க நம்ம செய்ய போகிறோம். பாருங்கள், இது மாதிரி இதுதான் மிதி பாவக்காய், சின்ன பாவக்காய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது. இந்த பாவக்காய் தான் நம்ம செய்ய போகிறோம். அது ஒரு பொரியலாக செய்ய போகிறோம். இதில் தேங்காய் அந்த மாதிரிலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஏன்னா இது சக்கரை நோய் உள்ளவங்க ஒரு அது கேன்சர் வராமல் தடுக்குங்க. இது மெயினாக வந்து கேன்சர் வராமல் தடுக்கும், ரொம்ப நல்லது. கால்சியம் வந்து இதில் அதிகமாக இருக்குது. சுகர்காரவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஒரு மாத்திரை சாப்பிட்ற ஒரு வேலைக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்றதுக்கு சமம் நம்ம சாப்பாட்டில் வந்து நம்ம ஒரு 150 கிராம் பாவக்காய் வந்து ஒரு தனியாக ஒரு ஆள் எடுத்துக்கணும் ஒரு வேளை சாப்பாட்டில். அந்த மாதிரி சாப்பிடும்பொழுது சக்கரை நோயை வந்து நமக்கு வந்து ரத்தத்தில் வந்து கலக்காமல் நமக்கு வந்து பார்த்துக்குவோம். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். நான் ஒரு பேன் வச்சுட்டேன், கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கிறேன். இதை வந்து வேக வச்செல்லாம் செய்வாங்க. வேக வச்சா அதோடய சத்துக்கள்லாம் போயிடும், அதோட பலன்கள்லாம் நமக்கு முழுமையாக கிடைக்காது. அதனால் வந்து வேக வைக்காமல் நம்ம அப்படியே வேக வச்சிடலாம், சூப்பராக வெந்துடும். எண்ணெய் சுட்டுருச்சு. நான் இப்போ வந்து கடுகு போட்டிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்க்கணும். ஒரு 2 வெங்காயம் வச்சு இந்த ஸ்டேஜில் 2 காஞ்ச மிளகாய் வந்து கிள்ளி போட்டுக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், வெங்காயம் ஒரு கண்ணாடி பா தான் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி 2 2 வெட்டி வச்சுருக்கிற பாவக்காய் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ பாவக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாவக்காய் கொஞ்சம் வெந்து வர்றதுக்கு பாருங்கள், நான் 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். அவ்வளோதான், 1/4 கிளாஸ் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா வெந்து வரட்டும். நம்ம ஒரு மூடி போட்டு வைக்கலாம், அப்படியே வேகட்டும். இப்போ நம்ம திறந்து கிளறி கொடுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. அப்படியே அந்த ஈரப்பதத்தோடையே தான் வேகணும். பாவக்காயோட கலரே மாறக்கூடாதுங்க, நேச்சுரலாக இருக்கணும். அந்த பாவக்காய் நம்ம சாப்பிடும்போது அந்த சத்துக்கள் அழியாமல் நமக்கு வந்து கிடைக்கும். அடுப்பை நான் கொஞ்சம் சிம் பண்ணியிருக்கேன். இந்த நேரத்தில் நம்ம வந்து கொஞ்சமாக பாருங்கள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் எல்லாம் கலந்து அரைச்சிருப்போம் இல்லையா, குழம்புத்தூள் அது மட்டும் லைட்டாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக நல்லாயிருக்கும். ரொம்ப போடக்கூடாது. தனியாக மஞ்சத்தூளோ மிளகாத்தூளோ அது மாதிரிலாம் சேராமல் இந்த மாதிரி குழம்புத்தூளை வந்து ஒரு லைட்டாக சேர்த்துட்டோம்னா அந்த பாவக்காய் சாப்பிடும்போது ஒரு தனி சுவை கிடைக்கும். ஒரு லைட்டான மசாலாவோட நமக்கு வந்து பாவக்காய் சுவையறிஞ்சு நம்ம வந்து சாப்பிட்லாம். ஏன்னா பாவக்காய் வந்து அதோட தன்மையை மாற்றி நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம எதற்காக அந்த பாவக்காயை எடுத்துக்கிறோமோ அந்த சத்துக்கள் நம்ம உடம்புக்கே கிடைக்காமே போயிடும். அதனால அதோட தன்மையை மாற்றாமல் நம்ம வந்து அந்த பாவக்காயை சாப்பிட்ணும். பாவக்காய் பாருங்கள், இப்போயே பாதி வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வெந்தால் போகணும்.
அந்த பாவக்காய் பச்சை தன்மை மாறாமல் நம்ம வந்து சாப்பிடணும், அந்த கலரை மாற்றவே கூடாது. அப்போ தான் அந்த பாவக்காயோட நல்ல குணங்கள்லாம் நமக்கு வந்து கிடைக்கும். சக்கரை நோய்க்கு நம்ம எதுக்காக நம்ம எடுத்துக்கிறோமோ அதற்கான பலன்களை நம்ம வந்து அடைய முடியும். அதோடய தன்மையை நீங்கள் எதையாவது போட்டு மாற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேஸ்ட்டு நீங்கள் பாவக்காய் சாப்பிட்றதே. வாங்க, பாவக்காய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கலர் மாறாமல் எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ அருமையாக சூப்பராக வந்துருச்சுங்க. அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இதுக்கு மேலே வச்சா பாவக்காயோட நிறம் மாறிடும், ரொம்ப வெந்துடும், வேகக்கூடாது. இதுதான், இப்படி தான் சாப்பிடணும் இந்த பாவக்காயோட பொரியலை. எண்ணெயை ரொம்ப அள்ளி ஊற்றி அதில் வேறு என்னென்னத்தையோ போட்டு முட்டையை தூக்கி ஊற்றி சில பேர் என்னென்னமோ செஞ்சு சாப்பிடுவாங்க. அது பாவக்காயோட பலன்களே நமக்கு வந்து கிடைக்காம போயிடும். அந்த சத்துக்கள் அந்த கசப்பு தன்மையோடு சாப்பிடணும், அந்த கசப்பு தன்மை மாறாமல் நம்ம வந்து சாப்பிடணும். எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ அருமையாக பாவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜோமம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.